விதிவசத்தால் முதலமைச்சர் பதவியில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக டிடிவி தினகரன் கொடுமையாக சாடிப்புள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மான மரியாதையை இழந்து பதவி சுகத்துக்காக சசிகலா காலில் விழுந்ததை திண்டுக்கல் சீனிவாசன் மறந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் பதவியில் இருக்கிறோம் என்ற நினைப்பே இல்லாமல் மூன்றாம் தர பேச்சாளர்களைப் போன்று மிரட்டும் துணியில் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவது கண்டிக்கத்தக்கது என்று தினகரன் கூறினார். பழனிசாமி போலூர் கோவிந்தன் லெவலுக்கு இறங்கி வந்து ஒரு முதல்வர் மிரட்டுகிற தோணியில் நீ மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன், மாமனார் வீட்டுக்கு போயிடுவேன், நாங்கள்லாம் மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போவோம், இதெல்லாம் பேசுகிறது பார்த்தா எனக்கு உண்மையாகவே ரொம்ப வருத்தப்படுறேன். அவருக்காக வேதனைப்படுறேன். அண்ணன் ஜெயக்குமார் வந்து திருடங்கிறாரு. நேற்று வந்து திண்டுக்கல் சீனிவாசன் அண்ணன் வந்து இந்த குடும்பம்தான் பொண்ணுட்டாங்கிறாரு. 11/3/2017 அன்னைக்கு இதே அண்ணன் சீனிவாசன் தான் புள்ள மேலே சத்தியம் பண்ணுறாரு. அப்படியே இதுக்கு கான்ட்ராவாக ஒரு ஆளை எப்படி ஒரே நபர் பேசியிருக்கார். இரத்த அழுத்தம் அதிகரித்து வருவதால் அமைச்சர்கள் அனைவரும் கோபப்படுவதாக தினகரன் கடுமையாக சாடினார். ஜெயலலிதா மரணத்துக்கு சசிகலாதான் காரணம் என்று கூறுவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று கூறிய அவர், சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வதை அமைச்சர்கள் அனைவரும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தினகரன் எச்சரித்தார். அண்ணன் பழனிசாமி உட்பட எல்லா அமைச்சர்களும் ரொம்ப பிபி எகிர்ந்த மாதிரி இருக்காங்க, ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் அண்ணன் வந்து இந்த குடும்பம்தான் பொண்ணுட்டாங்கிறாரு. அம்மாவுடைய மரணத்திற்கு சின்னம்மா தினகரன் இவர்கள் தான் காரணம் என்றால், இவங்களாக தான் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்து வீட்டில் வந்து இவங்க எல்லாம் கோரிக்கை வச்சாங்க. அவங்க ஒரு மணி நேரம் ஒத்துக்கல அதுக்கு. இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் கீழே உருண்டு நம்ம திருப்பதி கோயிலில் உருள்ற மாதிரி உருண்டார். ஏங்க நீங்கள் முதல்வராகனு சொன்னார், இதெல்லாம் அவருக்கும் தெரியும். இந்த அந்த வாயிலாக இருக்கு பாருங்க. இன்னைக்கு நானே அசந்துட்டேன். என்னப்பா இருந்தாலும் 3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி பேசுகிறாங்க. என்ன இவங்களுக்கு பதவினா எது வேணாலும் பேசுவீங்களா?